பத்து வருஷத்துக்கு முன்னாடி என் பாட்டி இறந்துட்டாங்க. இந்த உலகத்தில் நான் தனியாக இருந்தேன். ஒரு முட்டையிலிருந்து கோழி குஞ்சு வெளியே வரும்போது அதுக்கு இந்த உலகமே புதுசாக இருக்கும். அது மாதிரி தான் எனக்கும். நான் யாருன்னு எனக்கே தெரியல. விவரம் தெரியாத வயசு, பக்குவம் இல்லை, பக்குவப்படாத மனசு. என் பாட்டி எனக்கு நல்ல பண்பாடுகளை கற்றுக் கொடுத்தாங்க, நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க இறந்துட்டா எப்படி தாங்கிக்கிறதுன்னு மட்டும் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கும், பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று நிச்சயம் இருக்கும். ஆனால் மனுஷனால் மட்டும்தான் இறப்புங்கிற ஒன்று இழப்பாக எடுத்துக்க முடியல. இந்த உலகமே கல்லறையாக மாறுற வரைக்கும் இந்த கல்லறை எனக்கு ஒரு உலக அதிசயம்தான். நான் பிறந்ததுலேயும் தப்பில்லை, வாழறதுலேயும் தவறில்லை. ஆனால் எனக்குள்ள ஒரு கேள்வி எப்பவுமே இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த கேள்வி, நான் யார்? என் அப்பா அம்மா மூலமாக நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். ஆனால் ஏன் வந்தேன்? எதுக்காக வந்தேன்? நான் பிறந்ததுக்கான காரணம் என்ன? வந்தோம் வாழ்ந்தோம் செத்தோன்னு பல பேர் இருக்காங்க. அவங்களில் சிலர் வரவு செலவு கணக்கு பார்த்துட்ருக்காங்க, சிலர் கல்யாணம் பண்ணி குழந்தைங்களை பெற்று அவதிப்பட்டு இருக்காங்க, சிலர் பணம் பணம்னு அலைஞ்சு செத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன குருவியோட பிறப்புக்கு கூட ஒரு சிறிய காரணம் இருக்கும். அப்படின்னா என் பிறப்புக்கும் ஒரு பெரிய காரணம் இருக்கணும்ல? எல்லாரோட வாழ்க்கையிலையும் ரொம்ப பிடிச்ச பாசமாக யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அது மாதிரி தான் என்னோட வாழ்க்கையிலையும் ஒரு ஜீவன், ஒரு உயிர் இருந்துச்சு. அதுதான் என்னோட பாட்டி. என் தாயினும் சிறந்த தயாவான தத்துவள்ளவள், இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதவள், என் இன்ப துன்பத்தை பகிர்ந்து கொண்டவள், ஈர்த்து என்னை ஆட்கொண்டவள் என் பாட்டி. இன்னைக்கு தான் என் பாட்டி என்கிட்ட சொல்லாம இந்த உலகத்தை விட்டு போன நாள், மனசு கனமான நாள். பாட்டிங்கிற அன்பு வார்த்தை மற்றவங்களுக்கு எப்படியும் எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் பாட்டி தான் என் உலகம். பாட்டி, உன்னை நினைக்காம நான் ஒரு நாள் கூட இருந்ததில்லை. ஒருவேளை மறந்து போய் உன்னை நான் மறக்க நினைச்சா அப்போல்லாம் என் மனசு என்னை கேட்கும், நீ இறக்க நினைக்கிறியான்னு. நீ என் மேலே கோவப்பட்டப்பெல்லாம் நான் கவலைப்பட்டதே இல்லை. ஏன்னா கோவப்படுறதுக்கு முன்னாடி நீ வருத்தப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும். உன்னுடன் உரையாடும் நேரங்களில் உன் மௌனத்தால் உணர்ந்து கொண்டேன் உயிரோடு உறைந்து போவது எப்படி என்று. பாட்டி, உன்னை சிரிக்க வைக்கிறதுக்காக நான் எந்த ஒரு சின்ன முயற்சி கூட எடுத்ததில்லை. இருந்தாலும் நான் சந்தோஷமா இருக்குன்னு தெரிஞ்சா உங்களை அறியாமலே உங்க முகத்தில் ஒரு சிரிப்பு வந்துடும். பாட்டி, யாருக்குமே கிடைக்காத ஒரு வாழ்க்கைய நான் உங்க கூட வாழ்ந்திருக்கேன். பாட்டி, எப்படி பாட்டி இருக்கு? ஏன் பாட்டி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? ஏதாச்சும் சொல்லு பாட்டி, சொல்லு பாட்டி. பாட்டி, இந்த உலகத்துல ரெண்டாவது ஆளுக்கு யார் தெரியுமா? ஆர் ரசா? அது நீ தான் பாட்டி. என்ன ரசா சொல்ற? ஆமாம் பாட்டி. அப்ப முதல் யார் இருக்கா? அதுவும் நீதான் பாட்டி. நானா? ஆமாம் பாட்டி. எப்ப நீ சிரிச்ச முகத்தோட இருக்கியோ அப்ப நீதான் ஃபர்ஸ்ட்.
இப்படித்தான் நான் எப்பவுமே என் பாட்டி கூட இருக்கும்போது சந்தோஷமா இருப்பேன். என் பாட்டியே என் கூட இருக்கும்போது சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் இந்த சந்தோஷம்லாம் இன்னும் 12 நாளில் முடிஞ்சு போகும்னு அப்போ எனக்கு தெரியாது. என்னப்பா இருப்பா போடுவேன். ஐயா ஆட்டத்துக்கு போய் சாமி முடியாயா? போட மாட்டியே? ஒரு 100 ரூபா காசு இருந்தா கொடுங்க கைமாத்தா. காசு இல்லப்பா, பழக்க வழக்கம் எல்லாம் வெளியில வச்சுக்கணும். காசு இருந்தா ஆடி இல்லாட்டி எந்திரிச்சு போ. எப்படி பேசுறீங்க? வேற எப்படியா பேச சொல்ற? ஏன்னா எத்தனை நாளா தண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன். ஏயா வாங்கி கொடுத்த எல்லாரும் சொல்லி காட்டுறியா? எந்திரிச்சு போயா? எச்ச, சனிய தலைவாரி சட பின்னிருச்சு, இனி பொட்டு வச்சு போய்க்க விடாது. எப்ப பாரு அவங்கிட்ட அடி வாங்கிட்டு போறதே இவனுக்கு வேலையா இருக்கும். காசு இருந்தா கொடுங்க, இல்லாட்டி போனா விடுங்கண்ணே. இங்க பாருங்க மாமா, காசு இருந்தா ஆடுங்க, இல்லாட்டி போனா எந்திரிச்சு போங்க. இங்க உட்காந்து நாங்க யாரும் இடத்துக்கு எடுக்காதீங்க. எத்தனை நாள் நான் உனக்கு தண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன், நான் வாங்கி கொடுத்ததே குடிச்சிட்டு என்னைய நீ எச்சங்கிறியா? மரியாதையா பேசு, என் கோவத்தை கலராத எந்திரிச்சு போயா. போடா எச்ச. நானும் அப்ப இருந்து பாக்குறேன். பேசிக்கலாம், விடுங்கண்ணா விடுங்கண்ணா, பேசிக்கலாம் பேசிக்கலாம் வாங்க. இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு, இதுக்கெல்லாம் வேணும் டென்ஷன் ஆகிக்கிட்டு விடுங்கண்ணா. வாங்க நேராக போய் ஒரு குளியலை போடுறோம், குத்தாட்ட கரகட்டத்தை போய் பார்ப்போம். வாங்க பார்த்துக்கிறேன். இதுக்கெல்லாம் போட்டு ஏன் கோவப்படாதீங்க. வாங்க வாங்க, அவ்வளோ சீக்கிரம் ஒன்று அவனை வச்சுக்கிறேன்டா. டேய் இரு. எடுத்து வந்தாலே
விட்டு கொடுத்து வாழ தெரியாம ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்கி சண்டை போடுவாங்க. சில நேரத்தில் இவங்க போடுற சண்டையை ஊரே நின்று வேடிக்கை பார்க்கும். நான் பக்கத்தில் இருக்கேன், என் மனசு காயப்படும் கூட நினைக்க மாட்டாங்க. என்னை விட அவங்களுக்கு அந்த சண்டை தான் முக்கியமாக தெரியும். இந்த ஊரில் இருக்கிற சில குழந்தைங்க மேலே அவங்கவுங்க அப்பா அம்மா பாசமாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஏக்கமாகவும் பொறாமையாகவும் இருக்கும். எல்லாருக்கும் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு பெற்றவங்க தான் சொல்லித்தருவாங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மா என்னை பெற்றதோடு சரி, என்னை வளர்த்தது எல்லாமே என் பாட்டி தான். எனக்கு விஷ்ணுன்னு பேர் வச்சது என் பாட்டி தான். என் அப்பா அடித்தாலும் என் அம்மா என்னை அடித்தாலும் நான் வருத்தப்பட்டதே இல்லை. அப்போல்லாம் என் பாட்டி எனக்கு ஆறுதலாக இருக்காங்கங்கிற சந்தோஷம் இருக்கும். என்னை வளர்த்தது மாதிரி தான் என் பாட்டி எங்கள் அப்பாவை வளர்த்துருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை, அதோட மதிப்பு தெரியாமல்
எங்க அப்பா என் பாட்டி கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டார். அதனால என் பாட்டி ஊருக்கு ஓரமாக ஒரு ஓட்டு வீட்டில் தனியாக சமைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஏ என்ன இடத்த வித்துட்டு பணம் தர மாட்டியா நீ? ஆ மரியாதையா போய் பத்திரத்தை எடுத்துட்டு வா, இல்லைன்னா நான் உன்னை கொன்றுவேன். ஒழுங்கா போய் பத்திரத்தை எடுத்துட்டு வா. பையா குடிச்சு குடிச்சு எல்லாம் போச்சு சொத்து. ஏ எதுக்கு எடுத்தாலும் உன் வீட்டுக்காரன் சம்பாதிச்ச சொத்துன்னு சொல்லிட்டு இருக்கற, அதை விற்காம இங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற நீ? நான் கொடுக்க மாட்டேன், போடா. என்ன நான் சொல்றேன் கேட்காம பாரு, பத்திரத்தை எடுத்துட்டு வராம நீ இந்த பக்கம் வந்துடாத. என் அப்பா பாட்டியை வீட்டை விட்டு துரத்துனது ஒரு கொடுமையான செயலாக இருந்த கூட, என் பாட்டி அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசலை. பாட்டி பாட்டி என்னம்மா, தக்காளியே நல்லா இல்ல, 20 ரூபா சொல்றேன். வாங்கிட்டாலும் இன்னும் 20 ரூபாய் கம்மி இல்லையா? இல்ல இல்ல. ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கிறேன்? ஒண்ணும் இல்ல. அப்புறம் உம்முன்னு இருக்கிறான். ஏண்டி என்ன பெத்தவள, ஏன் அழுகுற, எதுக்கடி அழுகுற? பாட்டி என்னை எதுக்கு தான் பெத்தாங்களோ, வெக்காம இருந்திருக்கலாம். ஏன்டா அப்படி சொல்ற? அப்பனா அம்மாவும் சண்டை போடுறாங்களா? நான் இருக்கேன்னு கூட பார்க்காம அப்பா அம்மா என் முன்னாடி சண்டை போட்டாங்க. எந்த நேரத்தில் வந்து என் வயிற்றுல பிறந்தானோ அதெல்லாம் நீ கண்டுக்காதப்பா. இன்னைக்கு நேரத்தை சண்டை போடுறான். அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டா போட்டு போறாங்க. பாட்டி பாசமா நான் இல்லா? என்ன பண்றது, எல்லாரையும் வீட்லயும் அப்படிதான் இருக்கு. ஒரு கை நல்லா இல்ல, கத்திரிக்காய் இருக்குதா? பாட்டி நான் போயிட்டு வரேன். சோறு வச்சுக்கிட்டு எடுத்துட்டு போறியாப்பா? சோறு நான் எடுத்துக்கிட்டேன், தோசை உனக்கு தட்டுல முடி வச்சிருக்கேன் பாட்டி. சரி, சண்டை போட்டதே நினைச்சிட்டு கதையா? இன்னைக்குதான் சண்டை போடுறாங்களா? தினம் தானே சண்டை போடுறாங்க. ஒரு சோறு ஆறு கொடுக்காம நீ சாப்பிடையா? நல்ல படியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல இந்த முத்தின முருங்கைக்காய்ங்கிற விட்டுட்டு நல்லா கறிமீன் எடுத்து சமைச்சு போடு. என்னதே முத்தின முருங்கக்காயா? இந்த பங்கினி வெயில கொண்டு வரதே பெருசு. இதுல வேற முத்துனது தொத்துனது வேற சொல்றீங்களா? நானும் பாக்குறேன், 3 நாள் இந்த கூட வச்சு சுத்துறீங்களே. இந்த கூட தான் பழசு, உள்ள இருக்கிற சரக்கு எல்லாம் புதுசுதான், இப்பதான் வாங்கிட்டு வந்தேன். நான் எப்படி நம்புறது, இது இன்னைக்கு எடுத்த சரக்கு தானே? நான் என்ன சொன்னா நீ நம்புவப்பா? நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டா எல்லா காயறையும் எங்க பாட்டியா வாங்கி சொல்றேன். அப்படி என்ன தராசா நீ புதுசா சொல்ல போற? வாய்மை எனப்படுவது யாதன் யாதொன்றும் தீமையெல்லாம் சொல்லல், புறந்துமே நீரால் அமைய அகந்துமே வாய்மையால் காணப்படும். சரி பாட்டி, மறக்காம 2 ஐஸ் வாங்கி வை, நான் போயிட்டு வரேன். நான் தினமும் சாமி கும்பிட்றதே என் பாட்டி நல்லா இருக்கணும்னுதான். தினமும் என் பாட்டி கையால் 1 ரூபாய் சோறாச்சும் வாங்கி சாப்பிட்டாதான் அன்றைக்கி எனக்கு தூக்கமே வரும். நான் தினமும் என் வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு போகிற டிஃபனை பாட்டிக்கு கொடுத்துட்டு, பாட்டி எனக்காக தயிர் ஊற்றி கிளறி வச்ச பழைய சோறு தான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவேன். என் பாட்டியோட பழைய சோத்துக்கு இணையாக எதுவுமே இல்லை. நான் எதை ஆசைப்பட்டாலும் முதல்ல என் பாட்டிக்கிட்ட தான் கேட்பேன். என் பாட்டி இல்லாத ஒரு உலகத்தை
என்னால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. மொத்தத்தில் என் பாட்டி தான் என் உயிர். ஏ சரசே, என்னங்க தே? அந்த பக்கம் ஐஸ் வண்டிக்காரன பார்த்தாக்கா கொஞ்சம் வர சொல்லி போட்டு போ. கட்டாயம் சொல்றேன் தே, வர சொல்றேன். அடி மறந்துடாம சொல்லிட்டு பாடியே. மறந்துட மாட்டேன் தே. என்ன சாப்பிடுறீங்க? அடி பழைய சோதா ஊறுகாய் போட்டு மோர் வச்சு சாப்பிடுற. ஆமா, நீ என்ன இன்னத்துல குளிச்சிட்டு பாரு. இல்லத்த, கடத்து மேட்ல வக்கல்லாம் கடந்துதா வியாபாரிங்க எல்லாம் அள்ளிட்டு போனாங்க. அந்த இடத்த கூட்டி சுத்தம் பண்ணேனா உடம்பு பூரா ஒரே அரிப்பாயிருச்சு. அதான் குளிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். வாரேன் தே. இன்னும் சாப்பிடலையா? இன்னும் சாப்பிடலத்த. அவர் வேற ஒரு மணிக்கெல்லாம் பசிக்குதுன்னு ஆடு ஆடு ஆடிட்டு இருந்தாரு. என்ன பண்றாருன்னு தெரியல. நான் போய் சாப்பாடு வைக்கிறேன், வாரேன் தே. சரி சரி, சாப்பாடு போடு. அப்படியே ஐஸ் வண்டிக்காரன பார்த்து வர சொல்லிடு. கட்டாயம் சொல்றேன் தே, வாரேன் தே. சரி, போயிட்டு வா. மணி நாளுக்கு மேல ஆகும்போது தெரியுது என் பேரன் பள்ளிக்கூடம் மட்டும் வந்துருவான். அப்போ நீ சொன்ன மாதிரி நாலுங்கப்பா அஞ்சுங்கப்பா. அப்போ உங்கள் பேரன் இருக்கும்போது வந்தால் நல்ல வியாபாரம் நடக்கும் போல இருக்கு. சரி, காசாக வாங்கிக்கிறேன். நெல் வேணுமா? கொடுங்க கொடுங்க, ஏதாவது கொடுங்க. இன்னையோட அத்தனை ஐசு? 12 ஐசுமா. எவ்வளோ நெல் வேணும்? நெல்னா ஒரு மரக்காமா? இரு வர. அம்மா, எந்திரிக்க முடியல பாட. மாட்டை புடிச்சிட்டு வரல மாடுதான் உங்களை இழுத்துட்டு வருது. காலையில எந்திரிச்சு ஸ்கூல் போகல 2 ஐஸ் வாங்கி வைக்க சொன்னா 1 ஐஸ் தான் வாங்கி வச்சிருக்கு. வரட்டும்,
ஏன் பாட்டி உனக்கு காது கேட்குமா இல்லை அதுவும் போச்சா? ஏன்டா அப்படி கேட்குற? பின்ன என்ன, காலையில பள்ளிக்கூடத்துக்கு போகலாம் உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? என்ன சொன்னேன்? ரெண்டு ஐஸ் வாங்கி வை, ரெண்டு ஐஸ் வாங்கி வைன்னு சொல்லிட்டு போனேன். என்ன ஒரே ஐஸ் தான் வாங்கி வச்சிருக்க? அப்ப நான் சொன்னது காதுல உழுவல அப்படி தானே? ரெண்டு ஐஸ் தானே வாங்கி வச்சேன். அப்ப ஏன் ஒண்ணுதான் இருக்கு? என்ன ஒண்ணுதான் இருந்ததா? ஒருவேளை போன கடை தின்னுட்டு போயிடுச்சுமா? இந்த ஊமை கதையெல்லாம் என்கிட்ட விடாத ஏன் ரெண்டு ஐஸ் வாங்கி வைக்கல? ஒருவேளை ரெண்டுல ஒன்னும் உருவி போச்சுமா? என்ன பாட்டி புது புது கதையெல்லாம் உருற? ஐஸ கொண்டு அடுப்படியில வச்சிருந்தா உருக. அப்படியே ரெண்டு ஐஸ் வாங்கினாலும் எங்க ஒரு குச்சி தான் இருக்கு, இன்னொரு குச்சியை காணும். ஐயோ ஏதா குடிக்கிறதானே குச்சி போட்டு ஆட்டேன். நான் வீட்டை பெருக்கி அடுப்பு பத்த வைக்கிறேன். நீ போய் தமிழர்கள் வீட்டு பால் வாங்கிடுவாய்யா? முடியாது, நான் சொல்ற ஒத்தே நீ செய்யறியா, நீ சொல்ற நான் ஏன் செய்யணும்? அப்ப வீட்டை கூட்டி அடுப்பு பத்துவையா, நான் போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் எதுவும் செய்ய மாட்டேன். என்ன பெத்தவர நீ போயிட்டு வர்றாஜா? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நான் சின்ன பிள்ளையா இருக்கும், என்னை ஏமாத்தி ஏமாத்தி எல்லா வேலையும் வாங்குறேன். என் ஆசை இல்லை, சீக்கிரம் போயிட்டு வாய்யா. நான் விளையாடிட்டு லேட்டாக தான் வருவேன். அப்பா அப்பா சீக்கிரம் வாப்பா, நீ வந்ததுப்பாடு தான் காஃபி போட்டு சோறாக்கணும். முடியாது, நான் ஐஸ் வாங்கி வைக்க சொன்னதுக்கு வாங்கி வைக்கல, நான் விளையாடிட்டு லேட்டாக தான் வருவேன். ஐயா என்னை பெற்றவர சீக்கிரம் வாய்யா, சோறாக்கணும். இந்த கிராமத்தில் எங்க போனாலும் என் பாட்டியோட ஞாபகம் தான் வருது. இந்த வேப்ப மரத்தை பார்க்கும்போது கூட எனக்கு அவங்க ஞாபகம் தான் வருது. பாட்டி என்னப்பா? காபி போட்டாச்சா? என்ன மணி ஏலாச்சு? இன்னும் காபி போடலையா? எஞ்சிருப்பா, பல்ல விளக்கு காபி போடுறேன். பாட்டி காலையில சீக்கிரம் எந்திரிச்சு சூடா ஏதாச்சும் குடிச்சாதான் வயித்துல உள்ளதெல்லாம் இறங்கும். காலையில எந்திரிச்சோனையே பல்ல விளக்கு மூஞ்ச கழுவுன்னு சின்ன பிள்ளைய தொல்லை பண்ற, சீக்கிரம் காப்பிய கூட. இதான் இப்படிதான் இருக்கணும், இதான் ஒரு நல்ல பிள்ளைக்கு அழகு. பாட்டி நீ குடிச்சியா? நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன், நீ குடியா. பாட்டி என்ன பச்சை கலர்ல இருக்கு, சூடு எதுவும் இல்ல. பச்சை டீ உடம்புக்கு ரொம்ப நல்லதுயா, குடியா. என்னது பச்சை டீயா? ஏதோ ஒண்ணு மொத்தத்துல குடிச்சுனா வளத்துல இருக்கிறதால வெளியே வந்துருமையா, குடியா. காலையில இருந்து காப்பி குடுக்க சொன்னா வேற ஏதோ கருமத்தை குடுத்து என்ன கொல்ல பாக்குறேன். ராத்திரி எல்லாம் நான் தூங்கிட்டு தானே இருந்தேன், கிழிச்ச நோண்டிக்கிட்டே இருந்தேன். அப்படி என்னத்த நோண்டுனே? சூத்த நோண்டுனேன். ராத்திரில கீரை பூச்சி கடிக்கிறேன், நான் தூங்குடலையா. நெசமா பாட்டி, ராத்திரி எல்லாம் நான் என்ன ஒண்ணேன்? பாட்டி நோடிட்டு இருக்க.
தோண்டாத. ஒண்ணும் பண்ணாது, தூங்கு. தூக்கம் வரல பாட்டி. சரி, காலையில வெளியிட்டு கஷாயம் போட்டு குடுக்க தூங்கு. காலையில எந்திரிச்சு மருந்து குடுக்கறேன், பூச்செல்லாம் செத்து போங்க, தூங்கு. அந்த கர்மத்தை என்னால குடிக்க முடியாது. குடிக்காட்டி பௌத்துக்குள்ள புழு வந்துரு. குடிப்பா. அந்த காட்டுல இருக்க புளியே வந்தாலும் இத நான் குடிக்க மாட்டேன். ஏதாச்சும் இனிப்பா இருந்தா கொடு. அப்பறமா வெள்ளக்கட்டி தர குடிப்பா. நிஜமாவா? நிஜமா. ஊரில வெள்ளக்கட்டிக்கிட்டு போய் பாருப்பா. சரிப்பா. வாங்க வாங்க மாப்ள, வாங்க 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 வாங்க. ஐயோ மாமா, மறுபடியும் எதுக்கு இத்தனை? வாங்க உட்காருங்க மாப்ள. அது சரி மாப்ள, அங்காடிக்கு என்ன மண்ணெண்ணெய் சீனிலாம் வாங்க வந்தீங்களாக்கோ? இல்ல மாமா, சும்மா காத்து வாங்கிட்டு கருவாடு மீன் வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். என்ன மாப்ள நக்கல் பண்றீங்களா? அது சரி, என்ன காத்தாடிலாம் பிரம்மாண்டமா இருக்கு. அங்காடியில புழுக்கமா இருக்குன்னு சொன்னாங்க. அதான் நம்ம கையில காத்தாடி இருக்குல, இதுல இருந்து கொஞ்சம் கரண்ட் எடுத்து குடுத்துட்டு போலாம்னு நினைச்சேன். நல்லா நினைங்க. அப்படியே மாமனுக்கு கொஞ்சம் மரியாதையை கொடுங்க. சரி, நான் சொல்றத அப்படியே திருப்பி தருங்க. உங்களுக்கு வேண்டிய மரியாதை நான் கொடுக்குறேன். அட, என்னத்த மாப்பிள கேட்க போறீங்க? இந்த மாமன் கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேப்பீங்க? கேளுங்க மாப்பிள, கேளுங்க. மாமா, நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன், திருப்பி கேட்டா சொல்லவே மாட்டேன். அட, சும்மா கேளுங்க மாப்பிள. நவீன் தோறும் நூல் நேயம் போலும், பயில் தோறும் பண்புடையலார் தொடர்பு, செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினக்கரிய யாவுல காப்பு. என்ன சொன்னீங்க? என்ன மாப்பிள? நான் சொன்ன சொல்லுங்க மாமா. மாப்பிள, இது ஏமாத்துவாள மாப்பிள. எனக்கு தெரியாதத புரியாதத கேட்ட எப்படி? மெதுவா தெளிவா எனக்கு என்ன புரியுமோ அதை மட்டும் கேளு. அதை விட்டுட்டு நீ பாட்டு என்னென்னமோ கேட்டுட்டு இருக்கிற. மாமனை திட்டத்தா இருந்தா முகத்துக்கு நேரா திட்டு. அந்த உரிமை உனக்கு இருக்கு மாப்பிள. என்ன மாமா, தண்ணி அடிச்சுட்டு போதையில இருக்கீங்களா? அம்மா, பேரனை பத்தி நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். நல்லா கருத்தா பேசுறான், புழைச்சிக்கிடுவான். நீ என்ன இந்த பக்கம் வந்த சரசங்க? நல்லா கேட்டீங்க. அவன் என்னைக்கு இந்த பக்கம் வந்திருக்கா? அவ பொண்ணு வட கேட்டான்னு சொல்லி உளுத்தம் பருப்பியோ கடலை பருப்பியோ ஊற வச்சு அரைச்சிக்கிட்டு இருக்கா. சாத்திட்டு போறாங்க, சீக்கிரமா போ. என்ன வெயில் அடிக்குது பா. எப்பா எப்பா எந்திரி, சாப்பிட்டு தூங்கு, மணி ஒன்னாச்சு, எந்திரிப்பா. ஐயோ ஐயோ, ராத்திரியும் தூங்க முடியல, பகல்லையும் தூங்க முடியல. காலையில எந்திரிச்சதுல இருந்து உன்னோட போராட வேண்டியதா இருக்கே. ஐயா, சாப்பிடையா பெத்தவர, சாப்பிடையா, சாப்பிட்டு போறாள்ல தெம்பா. எப்பவும் போற அந்த பழைய சோறு தானே? ஏதோ என் உடம்புல தெம்பு இருக்கனால உன்னோட போராட முடியுது. இதே வேறொருத்தரா இருந்தா உன் கூட இருந்து காலம் தள்ள முடியுமா? ஏதோ என்னால் முடிஞ்சிருந்தா ஐயா, இந்த பாட்டி வேற என்னையா பண்ண முடியும்? இங்கே இரு, சோறு எடுத்துட்டு வர. நீ சாப்பிட்டியா பாட்டின்னு நான் கேட்கறதுக்கு முன்னாடியே எனக்காக சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட சொல்லி தொந்தரவு பண்ணுவாங்க. பாட்டிக்கு பசின்னு உன்னை கடவுள் கொடுத்துருக்காரானே எனக்கு தெரியல. சாப்பிடப்பா. பாட்டி, தாத்தா ஏன் சீக்கிரம் செத்தாருன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. ஏண்டா அப்புறம் இப்படி எல்லாம் சோறாக்கி போட்டா சாகாம அவரு என்ன பண்ணுவாரு? தாத்தா சம்பாதிச்சு கொடுத்தாரு கரியஞ்சோரா போட்ட. நீ சம்பாதிச்சு கொடுக்கியா கரியஞ்சோராவே போடலாசா. சாப்பிடையா.
வாழ்க்கையா? நான் வயிறாறு சாப்பிடும் போது உன் பசி அடங்குச்சு, உன் மனசு நிறைஞ்சிச்சு. ஆனால் அது எப்படின்னு எந்த அறிவியலாலும் புரிஞ்சுக்க முடியாது. இந்த ஐஸ் பட்டியை பார்க்கும்போது கூட எனக்கு என் பாட்டி தான் ஞாபகத்துக்கு வராங்க. சாப்பிடு, அப்புறம் ரெண்டு ஐஸ் வாங்கி தரேன். இப்ப வாங்கி வச்சா கரைஞ்சு போகுமல்ல, இத சாப்பிடு, அப்புறமா ரெண்டு ஐஸ் வாங்கி தரேன். நான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீங்க இருப்பீல்ல? குடுக்காத எங்க போறியா? நிக்கறியா? நல்லா சாப்பிடுயா. எனக்கு வேண்டாயா, நீ சாப்பிடு ராஜா, நீ சாப்பிடு ராஜா. என்னதான் நான் பாட்டிக்கிட்ட அடம்பிடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும், டவுனில் எங்கள் அப்பா தொழில் செஞ்சு அங்கே ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருந்தார். கூடிய சீக்கிரம் பாட்டியை பிரிஞ்சு அங்கே போக போகிறோங்கிற வருத்தம் என் மனசில் இருந்துக்கிட்டே இருந்தது. குடி பிரியா, குட்டி குடு. இந்தாமா.
பால் வாங்கியிருந்ததுன்னா, கடைக்கு போயிட்டு காப்பித்தூள் வாங்கியிருந்ததுன்னா, குச்சி புறங்கியிருந்ததுன்னா, பத்த வச்சதுன்னா, ஆனால் நீ ஓசியில் பொடி வாங்கிட்டு போயிட்டு கொடுக்க அந்த கருவாச்சிக்காய் காப்பி ஊற்றி கொடுக்குற. என்னப்பா அவளையவே முறைச்சி பார்த்துட்டுக்கிற குடியப்பா நீ? என்னத்த குழம்பு ரவைக்கு? என் பேரை முட்டை குழம்பு வையி, முட்டை குழம்பு வையின்றான். டெய்லி பருப்பு சாம்பாரே வைக்கிறேன்ட்டு ரெண்டு முட்டையை வாங்கி குழம்பு வைக்க போகிறேன். என்ன மருமவனே, முட்டை குழம்பு தான் சாப்பிடுவீங்களா? ஏன் ஒண்ணுமே பேசாம உட்காந்துருக்கீங்க? உங்க வீட்டிலாம் சோத்துக்கு தண்ணி ஊத்தி தான் சாப்பிடுவீங்களா? உங்க மக கூட தான் வந்ததுல இருந்து காப்பிய குடிச்சிட்டு எதுவும் பேசாம இருக்கா? நான் ஏதாச்சும் கேட்டேனா? கருவாயா, என்ன எதுக்குடா வம்பு கிழக்குற? நான் ஏதாச்சும் ஒண்ணு சொன்னாடா? நான் கருவாயனா? நீ தான் கருவாட்டுவாய், ஊத்தவாய், நாத்தவாய். சும்மா இருப்பா, ஏன்பா வம்பு கிழக்குற? என்ன நோம்புக்கு ஏ பொண்ணு வாங்க, நான் தந்த பூ கூடைய தந்துட்டு தான் போங்க. ஏ அக்கா வாங்க, ஏ அத்தா வாங்க. மா போஸ்ட். போஸ்டா? ஆமாம்மா. ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு என்னமா பண்றது, எங்க வேலை நாங்கள் செஞ்சு தானே ஆகணும். இப்பெல்லாம் யாரு லெட்டர் போடுறா? போஸ்ட்மேனை பாக்குறதே ரொம்ப அபூர்வமா இருக்கு. யோ, இங்க நீ பண்ற? நீ போஸ்ட் கொடுக்க வந்த சார். யோ, வந்தமா போஸ்டை கொடுத்தமா போனமான் இருக்கணும், இங்க என்ன சிரிச்சு பேசிட்டு இருக்கனே? அப்படிலாம் இல்லை சார், அவங்க எங்க தங்கச்சி மாதிரி சார். யோ போயா, தங்கச்சின்னு உங்கச்சின்னு போயா. என்னடி போஸ்ட்மேன கரெக்ட் பண்ணிட்டு இருக்கியா? என்னங்க, ஏன் இப்படி எல்லாம் தப்பா பேசுறீங்க மாப்பிள்ள? ஏன் மாப்பிள்ள இப்படி ஒண்ணு இல்ல விஷயத்தெல்லாம் பெருசு படுத்துறீங்க? ஓ, தங்கச்சிக்கு அண்ணன் வக்காலத்து வாங்க வந்துட்டியோ? இவ லட்சணம் தெரிஞ்சுதான் நான் பேசிட்டு இருக்கிறேன், நீ வாய மூடிட்டு போயா. அப்படிலாம் பேசாதீங்க மாப்பிள்ள, முதல்ல உங்களை நம்புங்க, உங்க பொண்டாட்டியை நம்புங்க. கட்டின பொண்டாட்டிய சந்தேகப்படுறவன் நல்ல மனுஷனே இல்ல. ஏய், என் வீட்டு பஞ்சாயத்துல தலையிட உன்னை யாரும் கூப்பிடலங்க. மாப்பிள, நான் பஞ்சாயத்துல ஒன்றும் பண்ண வரல, யதார்த்தமா வந்தேன், யதார்த்தமா பார்த்தேன், யதார்த்தமா தான் பேசுறேன். என் தங்கச்சியை நடத்துறது ஒண்ணும் சரியில்லை மாப்பிள. புத்தி சொல்ல வந்துட்டியோ? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா புலந்துரும் புலந்துடனே. மாப்பிள, என்ன நீங்க அடிச்சாலும் பரவாயில்ல மாப்பிள, என் தங்கச்சி கண்களுக்கு நிக்கிறதே என்னால பார்க்க முடியாது. காசு பணம் நிம்மதியை கொடுக்காது மாப்பிள. நல்ல புருஷங்கிறவன் பொண்டாட்டிய அன்பா நடத்தணும். நான் சொல்றத சொல்லிட்டேன், வர தங்கச்சி வர மாப்பிள. போடா, பெரிய இவ மாதிரி பேச வந்துட்டான். ஏய் ஓடி உள்ள. அப்பா உள்ள போய் உன் டிஃபன் பஸ் எடுத்துட்டு வா. இதெல்லாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் முதவே எடுத்து வந்து வச்சுட்டேன். அப்பா என்ன சும்மா அப்பா அப்பான்ட்டு? உங்க அப்பா கூட இத்தனை தடவை அப்பா அப்பான்னு சொல்லியிருக்க மாட்டேன். ஐயா, அந்த கயிறு அருவாளுக்கு தெரிச்சுவையா? என்னமோ பேரை மேல பாசமா தான் பொறிச்சு தரியும்னு நினைச்சேன். எனக்கிட்ட வேலை வாங்குறதே உனக்கு பொழப்பா போச்சு. ஐயா, அந்த செருப்பை கொஞ்சம் எடுத்துட்டு வாய்யா. பாண்டிய பாசமா கொஞ்சம் வீட்டை பூட்டிட்டு வாய்யா, செருப்பை கீழே போடையா. எல்லாத்தையும் எனக்கிட்டே சொல்லு. முடியலையே என்ன வாங்க ஆண்டு வரேன்.
பேசாதையா, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடையா. எல்லாம் எனக்கு தெரியும், செஞ்சு கொடுக்குற ஒத்தேன் தான் உன் வேலை. எங்கே திங்கணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன், நீ பங்கு கேட்காம இருந்தால் சரி. ஏப்பா எனக்கு பல்லா இருக்குன்னு பங்கு கேட்க, வாப்பா சீக்கிரம் போலாம், வா பார்த்து வா. சாப்பிட்டு வா. ப்பா அந்த நிழல போய் உட்காந்து ரெண்டு பொரியல் சாப்பிடப்பா, நான் ரெண்டு குச்சி கட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கு தானே நீ கூட்டிட்டு வந்த. பாட்டி பாட்டி சுள்ளலாம் எடுத்து பொறுக்கி கட்டி வச்சாச்சு, வீட்டுக்கு போக வேண்டியதா. வயிறு ஒரு மாதிரியா இருக்கு பாட்டி. என்னாச்சு? பொறியரிசிய தின்னுட்டு மேல பாரத்தை போட்டதுனால வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு பாட்டி. இருப்பாட்டி, அதெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு வருமா? அது வரும் போறதான் வரும், அது வரையில நம்ம இருக்கணும். மனுஷன் நிம்மதியா இருக்கிறதே ஒண்ணுக்கு ரெண்டுக்கும் போகலதான். அதுக்குள்ளே நீ வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வானு கூப்பிடுற. அட சீக்கிரம் வாப்பா. வர்றேன் இரு. இருந்துட்டியா? பாதியிலே வந்தியா? இருந்துட்டேன். சரி டிபன் பாக்ஸ் எடுத்துட்டு ஐயா போலாம். எடுத்துட்டு வரேன். கீழே பார்த்து ஐயா. பாட்டி நாங்க போற டவுன் வீட்டுக்கு நீனும் வரியா? பாட்டி நான் எப்படியப்பா வர்றது? என்னால வர முடியாதுப்பா. ஏயா நின்னுட்டே, வெயில் மண்டை புழக்கு, வாயா போலா. போ, நீ தான் என்னோட வரமாட்டோம்னு சொல்லிட்டியல்ல. வாராசா. வாப்பா போலா. போ, ஐஸ் வாங்கி தர வாயா. இந்த நேரத்துல என்ன உனக்கு இந்த ஓசை வந்துச்சு? ஏ முள்ள வீட்டை விட்டு தொத்திட்டா. நான் எப்ப டவுனுக்கு வரது ராசா? உனக்கு என் மேல பாசமே இல்லை, அதான் என் கூட வரமாட்டேங்கிற. நான் எப்படி போனா உனக்கு என்ன? நீ இல்லாம நான் எப்படிப்பட்ட இங்க இருப்பேன்? இனி என் கூட வந்துருப்பாட்டி. யார் கிழக்கு மேல பாசம் இல்லைன்னு சொன்னாங்க? நான் அடம் பிடிச்சு கூப்பிட்டதும் பாட்டி டவுன்ல இருக்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க நிச்சயமா வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். என் சந்தோஷத்துக்காக தான் பாட்டி அப்படி போய் சொன்னாங்க. ஏண்டாப்பா எப்ப இருந்தது? இன்னும் கலவாம என்ன ஆகிறது? ஐயா காஞ்சிட்டு போகுது ஐயா. எனக்கு நிறைய வேலைகள் வாயா. எதுக்கப்பா இப்படி மூஞ்சி உம்முன்னு தூக்கி வச்சுட்டு நிக்கிறேன்? நான் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டல. நீ டவுனுக்கு போயிட்டான், நான் மட்டும் இங்கிருந்து என்னையா பண்ண போறேன்? உன்னை விட்டு எனக்கு யாரையா இருக்காங்க? நான் செத்தாலும் நீ தான் கொல்லி வைக்கணும். அப்ப நீ என் கூட தான் இருப்ப. எங்கயா போ போற? வாயா, முதல்ல கால கழுவையா. சரி நானும் குளிக்க வரேன். நீயும் குளிக்க வரியா? முதல் வந்து கால கழுவையா. பரவாயில்ல, ஆனதா போயிருச்சு, நான் குளத்திலே கழுவிக்கிறேன். அதான் குளிக்க போறோம்ல, அப்புறம் ஏன் ரெண்டு வேளை?
மஞ்சள் தேய்ச்சி குடிப்பாங்க. ஆம்பளை பிள்ளை ஏயா மஞ்சள் தேய்ச்சி குடிக்கிறப்பா சளி குடிச்சு போது வாயா, சீக்கிரம் வா வீட்டுக்கு போலாம். ஒண்ணுமே சொல்லாம கொஞ்சம் அதிகமா பேசிட்டா வாய் அடிக்கிறான்னு சொல்றது, ரெண்டுக்கும் நடுவுல பேசினா சரியாவே பேச மாட்டேங்கிறான்னு சொல்றது, இப்படி எல்லாத்தையும் குறை சொன்னா நான் இப்படிதான் பேசுறது? உங்க வாய் அடிச்சாலும் ஊர்ல உள்ள பெரிய ஓட்டை எல்லாம் அடைக்கவே முடியாது. மாப்பிள்ள கடுகு சிரித்தாலும் காரம் போகாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப பச்சை மிளகா சிரித்தா காரம் போயிருமா மாமா? என்ன விஷயம் எதுக்கு கேக்குறீங்க? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல. சின்ன பிள்ளைகளுக்குள்ள 1001 இருக்கும், பெரிய ஆளு நீங்க எல்லாம் கண்டு காணாத மாதிரி போயிட்டு ஏதாச்சும் வேலை இருந்தா பாருங்க. எந்த பக்கம் போனாலும் கேட்டு போடுறானே. இவங்கிட்ட கொஞ்ச நேரம் நின்னா வேற ஒரு பஞ்சாயத்தை கொண்டு வந்துருவான். என் பொண்டாட்டி அப்பவே சொன்னா சின்ன பசங்க சவுகாசம் வேணாம்னு. நான் கேட்டேனா என்ன மாமா? இல்ல மாப்ள, இது வேற ஒரு பஞ்சாயத்து, நான் வரேன். ஏ என்ன ஓட்டை ஒண்டிக்காரி, டேய் உனக்கு அவ்வளவுதாண்டா மரியாதை? உன் மேல நான் சம கடுப்புல இருக்கேன். ஊஹூ ஓட்டை ஓட்டை, டேய் ஒழுங்கு மரியாதையா வழி விடுறா. முடியா முடியா, இல்லாட்டி உன் துண்ட உருவிட்டுருவேன். ஒரு உணா உருவிக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு தான் பிரச்சனை. என்ன படம் ஓடுதுடி? பேசாம கேளு. உங்க ஆத்தாம அந்த வீட்டுக்கு வந்தாலும் இல்ல நீ அவங்க வீட்டுக்கு போனாலும் நீ இங்க இருக்க கூடாது. எனக்கு எந்த நல்லது கெட்டதும் பண்ணவும் மாட்டேன். ஒரு நல்ல நல்ல பெரிய நாள் வந்தாலும் என்ன அடிக்காமல இருக்கவும் மாட்டேன். ஒரு கல்யாணம் காது குத்துக்கு பழைய புடைய தோச்சு கட்டிட்டு போனாலும் எவனடி பாக்க போறேன்னு சந்தேகப்பட்டு நாள் நாளைக்கு நார் அடிச்சிருவேன். ஆமாடி, இப்ப கூட திருவிழா கூப்பிட போறேன்னு சொல்லிட்டு யாரடி பாக்க போற? என்ன பத்தி ஏதாவது தப்பு பேசலன்னு வெச்சுக்கோ. இன்னும் ஒருட்ட வேலை கேக்காதடி. விடுடா விடு. கல்யாணம் பண்ண காலத்துல இருந்து சாவரம் சாவரம் சொல்ற, ஆனா செத்து தொலை மாட்டேங்கிறீங்க. என்ன பொண்ணுமா நீ, கையில போய் அசிங்கமா நகத்தை வளர்த்துக்கிட்டு? கையில தான்ப்பா நகை வளர்ப்பாங்க, பின்ன தலையிலயே நகை வளர்ப்பாங்க, இதான்ப்பா ஸ்டைலு. பொண்ணு, நீ நகை வளர்க்கலனாலும் ஸ்டைலாதான் இருப்ப. இத பாரு சொல்லலாம், இதெல்லாம் அழகா இல்லாம அசிங்கமா இருப்பாங்க பாரு, அவங்க செய்யற வேலை. பொண்ணு கிட்ட பேசினது போதும், இந்த அங்க வடைய சாப்பிடுங்க. ஏன் பொண்ணு, நான் இருக்கல அப்பா, சுட்டு விடாது கையா. உங்க
உங்க சிறப்பு இருக்கட்டும், உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரியே இருக்கே. சிச்சி, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் சரியா இருக்கு. சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு எல்லாம் தெரியுது. அம்மா அப்பா இன்னும் சாப்பிடவே இல்ல, எனக்கு தான் ஊட்டிட்டு இருந்தாரு. சுச்சு, அம்மா எந்த விதத்திலயும் அப்பா உன்னை விட்டே கொடுக்கல. ஏமா, என்னக்காச்சும் அப்பா உன் மேல கோவப்பட்டிருக்காரா? என்ன பொண்ணுமா நீ, எங்களுக்குள்ள சண்டையை முட்டி விட்டுருவ போல் இருக்கு. உங்க அம்மா சமையல நான் சாப்பிடும் போது அதுல குறையே இருந்தா கூட நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அத அவ சாப்பிடும் போது அதுல என்ன குறை இருக்குன்னு தெரிஞ்சு மறுபடியும் அத அவ சரி பண்ணிக்குவா. டேய் மருமவனே, நீ சாப்பிடாட்டி கூட பரவாயில்ல, அழுகாதையா. இந்த பாட்டி விசிறோடு இருக்க வரைக்கும் நீ கவலைப்படாதையா. நான் செத்தா தானே நீ கவலை பண்ண. எனக்கு செத்து போலாம் போல இருக்கு பாட்டி. இது பெரிய 60 அடி கூந்தலை ஒசிவி அழகுபடுத்துற. சாதாரண மயக்கம் தான், இன்ஜெக்ஷன் போடணும், வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. தம்பி, உன் பாட்டிக்கு ஒண்ணும் இல்ல, கவலைப்படாத, சரியா? ஊசி போட்டிருக்கேன், எல்லாம் சரியாயிடும். ஏமா, அத்தைக்கு என்னமாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மயக்கம் தெளியறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும். மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் நான் கொடுத்த மாத்திரையை கொடுங்க. அதுக்கு முன்னாடி வேணா அவங்க சாப்பிடறதுக்கு இட்லியோ இல்ல இடியாப்பமோ ஏதாவது ஒண்ணு கொடுங்க. வெறும் வயிற்றுல இருந்ததுனாலதான் அவங்களுக்கு பிரெஷர் ஜாஸ்தியாகி இந்த மாதிரி மயக்கம் வந்துருச்சு.
நான் கிளினிக் போயிட்டு ஈவினிங் வந்து அவங்கள பார்க்குறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்கள நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். டே ஏண்டா அழுதுகிட்டே இருக்க? அதான் ஆண்டி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, பாட்டிக்கு ஒன்றாகாதுடா, அழாதடா. டே விஷ்ணு அழுவாதடா. மாமாவுக்கு சாப்பாடு போட்டுட்டு பாட்டிக்கு இட்லி கொண்டு வந்துடுறா, அது வரைக்கும் பத்திரமா பாட்டியை பார்த்துக்கடா. சரியா? டே விஷ்ணு நீ அழாதடா, நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன்டா, பாட்டிக்கு சரியாயிருண்டா. போயிட்டு வரேன் மருமவனே. பிரியா வாமா. ராத்திரியெல்லாம் எனக்கு ஆறுதல் சொன்ன பாட்டிக்கு இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என் பாட்டியை எப்படியாவது காப்பாற்று சாமின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். பிள்ளையாருப்பா, எங்கள் பாட்டியை காப்பாற்றி கொடு பிள்ளையாருப்பா. எங்கள் பாட்டி எனக்கு 4 வயசு வாங்கிக்கிறேன், அதில் 2 வயசு உனக்கு தரேன் பிள்ளையாருப்பா. எப்படியாச்சும் எங்கள் பாட்டியை காப்பாற்றி கொடு பிள்ளையாருப்பா. அப்பா விஷ்ணு. பாட்டி.
சொந்தம் வாழ்வில் நிலைக்க வந்ததை காலம் அழைக்க அந்த வானம் இன்று பூக்கள் தேடிக்கும் இரு கண்ணுக்குள்ளதா இந்த நெஞ்சம் என்றும் தாவி பறக்கும் என்ன என்ன சொல்லத்தா மூச்சுடுங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மயக்கம்லாம் வந்திருக்காமா இல்லம்மா முந்தியெல்லாம் இப்படி வந்ததே இல்லைம்மா ஆஸ்பத்திரி பக்கம் போய் ரொம்ப வருஷமாச்சும்மா இல்லைம்மா நான் ஏன் கேட்குறேன்னா உங்களுக்கு வந்தது வெறும் மயக்கம் மட்டும் இல்லை காலையில் நிறைய பேர் இருந்ததுனால இந்த விஷயத்த நான் யார்கிட்டையும் சொல்லலை பொதுவாக மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டால் அது காது வழியாகவும் மூக்கு வழியாகவும் வெளியில் வரும் அப்போ இந்த மாதிரி மயக்கம் வரும் ஏதாவது கவலைப்பட்டு ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா மூளையில் இரத்த கசிவு ஏற்படும் நான் இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் திருச்சி இல்லை தஞ்சாவூர்னு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்கேன் எல்லாம் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் உங்கள் உயிரை காப்பாற்ற முடியும் ஏன்னா இதெல்லாம் ஆரம்ப காலத்திலேயே சரி பண்ணிட்டா உங்கள் உடம்புக்கு நல்லது மறுபடியும் இந்த மாதிரி மூக்கில் ரத்தம் வந்தால் உங்கள் உயிருக்கே ஆபத்துமா பரவாயில்லம்மா எனக்கு என்ன இப்போ வாழ்கிற வயசா வாழ்ந்த அனுபவிச்ச வயசு தானா என்ன பண்ணாலும் ஒரு நாளைக்கு போகிற போய்த்தானே ஆகும் அவ்வளோ தூரம் போய் என் உயிரை காப்பாற்றி வந்தாலும் கூட எனக்கு யாரும் எவருன்னு கேட்பாரில்ல நடக்குமா எல்லாம் என்னோட விதின்னு நினச்சிக்க வேண்டியதுதான் அதுக்காக சொல்லலம்மா எல்லாமே தலைவிதிப்படி தான் நடக்கும்னா அப்புறையே நம்ம கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் நம்ம வாழ்க்கையில் தலைவிதியை எழுதினது கடவுள் தான் அதில் கடைசி பக்கத்தை மட்டும் பிளாங்காகவே விட்டுருக்காரு ஏன்னா அதில் நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம எழுதிக்கிறதுக்காக தான் ஆஸ் ஏ டாக்டர் உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை நான் சொல்லிட்டேன் ஒருவேளை உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள் அதுக்கான ஏற்பாடு நான் பண்ணுறேன் அது சரி உங்க பேரை எங்க போறான்னு நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்க என் புள்ள தவறுல தொழில் பண்றான் அங்கே வீடு எடுத்து தங்க போறான் என் பேரன் அங்க போறான்னா அதை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்குது பாசத்துக்கு விலை பேச முடியாது ஆனா நீங்க கொஞ்சம் கவலைப்படாம டென்ஷன் ஆகாம இருந்தா உங்க உடம்புக்கு நல்லது பால் வாங்கிட்டு வந்துட்டியா வாங்கிட்டு வந்துட்டங்க நீ வர்ற வரைக்கும் உங்க பாட்டிய பத்திரமா பாத்துக்கிட்ட சந்தோஷமா ரொம்ப நன்றி அக்கா இருங்கக்கா காபி போட்டு தரேன் குடிச்சிட்டு போங்க உனக்கு காஃபி எல்லாம் போட தெரியுமா தெரியாது அப்புறம் எப்படி காஃபி குடிச்சிட்டு போங்கன்னு சொன்ன பொதுவா முதல்ல யார சாப்பிட கூப்பிட்டாலும் வேணாம்னு தான் சொல்லுவாங்க மறுபடியும் சொன்னாதான் சாப்பிடுவாங்க நாளைக்கு நீங்க வெளியே போயிட்டு விஷ்ணு வீட்டுக்கு போனேன் அவங்க வீட்டுல காபி தண்ணி குடிக்கிறியான்னு கூட கேட்கல அப்படின்னு நீங்க வெளியே போயிட்டு சொல்லக்கூடாதுல்ல அதுக்காக தான் கேட்டேன் ரொம்ப சமத்தா பேசுறடா கண்ணா அக்கா நான் சும்மா தான் சொன்னேன் பாட்டி காப்பி போடுவ இருந்து குடிச்சிட்டு போங்க பரவாயில்லடா கண்ணா நீ சொன்னதே போதும் ஊருக்குள்ள போய் உன்னை ரொம்ப நல்ல விதமாவே சொல்றேன் சரியா சரிம்மா நான் கிளம்புறேன் உடம்ப பாத்துக்கோங்க சரிம்மா வரண்டா கண்ணா சரிங்க அக்கா
கிளவி வீட்டுக்குள்ள என்ன பண்ற? வெளியில வா. ஏய் ஏய், வெளியில வாங்குற. வெளிய வரையா இல்லையா? ஏய், என்ன சொன்ன? ஏய், என்ன சொன்னாங்கறல்ல? யாருகிட்டப்பா நான் என்ன சொன்னேன்? அந்த டாக்டர் பொண்ணுகிட்ட என்ன சொன்ன? நான் என்னப்பா சொன்னேன்? உள்ளக்கி கல்யாணம் பண்ணி வச்சேன், கொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு எனக்கு சோறு தண்ணி போடாம என்னைய விரட்டி விட்டான்னு சொன்னியா நீ? ஏய், கிளட்டு முண்டமே, சோத்த திங்கிறியா எதை திங்கிற? நாலு பேர் இருக்கிற இடத்துல அவளா எனக்கு அறிவுரை சொல்லிட்டு போறா? இங்க பாரு, இந்த மாதிரி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறத ரோட்ல போறவன் பாத்துட்டு வந்து என்கிட்ட சொன்னா உன்னை ரெண்டா பொழந்து போட்டுருவேன். இவகிட்ட சொன்ன மாதிரி ஊர்ல எத்தனை பேருக்கிட்ட நீ சொல்லி வச்சிருக்க? உன் தொல்ல தாங்க முடியாம தானே உன்னை ஊட்ட விட்டு வெளியில அனுப்பிட்டேன். கட்டையில போற வயசுல உனக்கு எதுக்கு வேண்டாத வேலை? இனிமே யாராச்சும் வந்து என்ன கேட்டா உன்னை பெத்தவனை கூட பார்க்க மாட்டேன், கல்ல தூக்கி போட்டு கொன்றுவேன். ஏன் நீ செத்து தொலை வேண்டிய வயசுல உயிரோட இருந்துகிட்டு ஏன் உசுறு எடுத்துக்கிட்டு இருக்கிறீ? மரியாதைய போய் கிளம்புடா. எனக்கு வாழவே பிடிக்கல பாட்டி, செத்து போயிடலாம் போல இருக்கு பாட்டி. எதுக்கையா அப்படி சொல்ற? நான் பாட்டி இருக்கும்போது உனக்கு என்னையா கவலை? இல்ல பாட்டி, எப்போ பார்த்தாலும் திட்டுறாரு இல்லாட்டி அடிக்கிறாரு. ஒரு நாள் கூட என்னை பாசமா வச்சுக்கிட்டது இல்ல பாட்டி. அது தொலை சொடு, அவன் பிறகு குணமே பிடிச்சா அதை நினைச்சுக்கிட்டு நீ எப்படி அழுதுட்டு அடிச்சானா? ஆமாம் பாட்டி. எதுக்கு அடிச்சா? சாயந்தரம் டவுன்ல உள்ள வீட்டுக்கு போறோம் பாட்டி, நான் பாட்டி கூட தான் இருப்பேன். இல்ல பாட்டியும் கூட்டிட்டு போலாம்னு சொன்னேன் பாட்டி, அதுக்கு பெரிய குச்சி எடுத்துக்கிட்டு அடிச்சாரு பாட்டி. கிழக்கு பையா, அதுக்கா பிள்ளை போட்டு அடிக்கிறது? எந்த நேரத்துல அவன் பிறந்தானே என் வகுத்துல? பாட்டி நான் உன் கூட இருக்கேன் பாட்டி, வேணான்னு மட்டும் சொல்லாத பாட்டி. இல்லாட்டி என் கூட டவுனுக்கு கிளம்பி வந்துரு பாட்டி. முடியாதுன்னு மட்டும் சொல்லாத பாட்டி. அப்பா அம்மா சொல்றதை கேட்டு நடந்துக்கோ, தேவையில்லாம அடம் பிடிக்காத.
கிடைக்கும் போது எப்ப பாக்கணும்னு தோணுச்சா வந்து பாரு. உடம்பு சரியில்லைல, நான் போயிட்டு உன்னை யாரு பாத்துக்குவா? அதனாலதான் எனக்குதான் உடம்பு நல்லா டாக்டர் அன்னைக்கே சொல்லிட்டாங்கல்ல. இந்த பாட்டி பத்தி நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், பாட்டிக்கு எதுவும் ஆகாது. அப்ப நீ என் கூட வரமாட்டே? நீ வளர்ந்து பெரிவு நாய், நான் உயிரோடு இருந்தால் இல்லாட்டி நல்ல புள்ளன்னு நீ பேர் எடுக்கணும். அதான் ராசா, நீ இந்த பாட்டிக்கு திருப்பி கொடுக்குற சொத்து. கண்டிப்பா நான் நல்ல பேர் எடுத்து உனக்கு பெருமை சேர்ப்பேன் பாட்டி. இனிமே டவுன்ல போய் வளர்றதுனால நல்ல பசங்களோட பழகணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது, 10 பைசா திருடக்கூடாது. இந்த பாட்டி இதனால் வரைக்கும் நல்ல பிள்ளையத்தான் வளர்த்திருக்கிறேன், இனிமேல நீ அப்படியே தான் இருக்கணும். நல்லா நேரத்து நேரத்துக்கு சாப்பிடணும் ஐயா. சரி பாட்டி. அழகாம சந்தோஷமா போயிட்டு வாய்யா, இந்த செலவுக்கு வச்சுக்கோ, பத்திரமா போயிட்டு வாய்யா. சரி பாட்டி. இத்தனை வருஷமா என் பாட்டி கூட நான் வாழ்ந்துட்டேன். முதல் முறைய என் பாட்டியை நான் பிரிஞ்சு போனேன். என் பாட்டியை பார்க்கற கடைசி நாளும் அதுதான் அப்போ எனக்கு தெரியாது. யாரும் இல்லா உலகம் போல விழியின் பார்வையிலே, நாதியின்றி போனால் போகும் நாடு திசை சுவராய் மாறும், கண்ணீரில் மூழ்கும் படகாட்சி. எங்கே இது போகும் பயணம் பார்வையிலே, யாரும் இல்லா உலகம் போல விழியின் பார்வையிலே. சங்கில் உள்ள ஈரம் காலம் யாவும் பால்வாக்கும், பால்நிலா ஓடி வந்து மூச்சு காற்றில் தலை சாய்க்கும், காலம் கரையினில் சேர்ந்திடுமோ அந்த காணல் வழிதனை காட்டிடுமோ, தலையெழுத்திலே பிழை இருக்குமோ திருத்திடவே யார் வருவா, தொடர்ந்து வருமோ முடிந்து விடுமோ, இரண்டும் இங்கு போர்க்களமோ, இரு மாட்டு வண்டி இல்லாடம் இல்ல பயணம் இதுவானதோ. எங்கே இது போகும் பயணம் விதி வழி பாதையிலே, யாரும் இல்லா உலகம் போல விழியின் பார்வையிலே. Thank you.
சூரியில் மிதக்கிறதே இரவு ஒன்று வெளுக்காமல் அந்த கதிரும் தலையை சாய்த்திடுமோ எந்தன் வாழ்வில் நீயும் வந்து உயிரிலில் உறைந்தாயே பூமடியிலே பூக்கும் பூவும் புரியாமல் சாய்ந்ததுமேன் இது என் கோலமோ இருள் தீருமோ தீப ஒளி ஏற்றுமோ எங்கே இது போகும் பயணம் உலகம் போல விழியின் பார்வையிலே அம்மா என்னாச்சு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கிறீங்க மறுபடியும் எதுவும் உடம்பு சரியில்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா கலகலன்னு இருந்தாடா அரை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு அடம்புடிப்பா பள்ளிக்கூடம் மட்டும் நேரம் இங்கேதான் வருவா என் பேரன் இல்லாம எனக்கு சோறு தண்ணி கூட தொண்டைக்குள்ள இறங்க மாட்டேங்கிடம்மா இங்க இருக்கிற டவுனுக்கு தானே போயிருக்கான் தோணுச்சுன்னா போய் பாத்துட்டு வந்துருங்க நீ ஏன் நின்றுட்டு உட்காரு இல்ல இல்ல இருக்கட்டும் ஸ்கூல் வேன் வந்துடும் பிரியா வந்துருவா அவளை கூட்டிட்டு போறதுக்குதான் வந்திருக்கேன் அவனுக்கு இந்த இடத்துட்டு போறதுக்கு மனுஷே இல்ல டவுன்ல யாரும் தெரியாது அவங்க ரெண்டு பேரும் அடங்காம சண்டை போட்டே இருப்பாங்க அவங்க சண்டையில அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு கூட கேட்க மாட்டாங்க அவன் சாப்பிட்டானோ இல்லையோ அவன் சாப்பிடவே இல்ல நீ எங்கிட்ட இங்கிட்டு பொத்துக்கிட்டு வந்த அந்த பக்கம் வேன் போச்சு நான் அவங்கள பார்த்தோன்னா அப்படியே இறங்கி வந்துட்டேன் பாட்டி இன்னைக்கு விஷ்ணுவை ஸ்கூல்ல பார்த்தேன் The entry of new person can make your life more beautiful, but this will not fill the place of missed one. அது மாதிரி தான் எனக்கு அப்போ இருந்துச்சு என் பாட்டியை பார்க்காம எனக்கு சாப்பிட கூட பிடிக்கல பாட்டியை பிரிஞ்சிருந்த நாட்கள் எல்லாமே ரொம்ப கசப்பாக தான் இருந்துச்சு விஷ்ணு தே விஷ்ணு ஏண்டா சாப்பிடாம உம்முன்னு உட்காந்துருக்க டேய் சாப்பிடுறா பாட்டிய நீ பாத்தியா பாட்டி என்னைய பத்தி ஏதாச்சும் கேட்டுச்சா நான் பாட்டிகிட்ட போய் அப்புறமா சொல்றேன்டா பாட்டியை புரிஞ்சது வரைக்கும் நான் இருந்ததே இல்லை தெரியுமா எனக்கு இந்த டவுன்ல இருக்கவே பிடிக்கல என் பாட்டியை நான் பார்க்கணும் அப்ப அவன் உன்னை பத்தியே கேட்டுட்டு இருந்தான் அவனுக்கு ஒரு வாய் சோறு ஊட்டினாத்தான் எனக்கு சாப்பிடக்கே மனசு வரும் 10 வருஷம் கூடவே இருந்தானல்ல இப்ப அவன் திடீர்னு இல்லைன்னு உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல நான் தனியா சோறாக்கி தின்னாலும் அவன் பக்கத்தில் இருந்தா எனக்கு எந்த கவலை இருக்காது சரி அதை ஏன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எந்திரிச்சு ஏதாவது வேலைகளையே பார்த்தா தானே மனசுக்கு நிம்மதியா இருக்கும் உங்களுக்கு பாக்கணும்னு தெரிஞ்சிடும் ஒரு ரெட்டு போய் பாத்துட்டு வந்தா போகுது நான் போயிட்டு வரேன் அத்தை உங்களுக்கு இங்க இருந்தீங்கன்னா மனசு கஷ்டமா இருக்கும் வாங்க ரவைக்கு வீட்டுல இருந்துட்டு அதெல்லாம் உனக்கு எது கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைச்சேன் அதை நாங்க எல்லாம் முடிவு பண்ணணும் ஒன்னு நீங்க அங்க வாங்க இல்லனா நான் காஃபி போட்டு இங்க கொண்டுட்டுறேன் எனக்கோ பாட்டி இல்லாத கவலை இருக்கு அது கூட பல்லல படாம இருக்கு மணி 10 ஆச்சு ஒரே மயக்கமா வருது போய் கிச்சன்ல தோசை இருக்கு எடுத்துட்டு வந்து சாப்பிடு ராத்திரி வேற நீ ஒழுங்காவே சாப்பிடல போ டேய் ஒழுங்கு மரியாதை போய் சாப்பிடுறா என் கோபத்தை கலப்பாதரா புள்ளையா பிறந்தது அது அது பாட்டுக்கு வேலையை பார்த்தா தானே நாம நம்ம வேலையை பார்க்க முடியும் அப்புறம் ஏன்டா உக்காந்துட்டு இருக்க
எழுந்து போய் சாப்பிடுறா இல்ல முதுகுப்பட்ட வீங்க ரெண்டு போட்டுருவேன். ஒழுங்கு மரியாதை சாப்பிடுறா, என் கோபத்தை கலப்பாத, ரெண்டே ரெண்டு வாய் சாப்பிடுறா, ஒழுங்க சாப்பிடு ஐயா. இப்ப நீ என்ன வேணுமா? என்னது பாட்டிய பாக்கணுமா? கொன்னு புடுவும் கொன்னு. பாட்டிய பாக்கணுமா? பாட்டிய ஏய் போடி, போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. சாப்பிடறானா இல்லையானு நான் பாக்குறேன். சாப்பிடுறா, டேய் சாப்பிடுறா, சாப்பிடுறா, சாப்பிடுறா. நானே வாயில வச்சு திணிச்சு பாத்துட்டேன். இவரு ஊட்டி விட்டுருவாரான். டேய் இங்க பாருறா, 35 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வீடு கட்டி வச்சிருக்கேன். பாட்டிய பாக்கணும், கீட்டிய பாக்கணும்னா கொன்றுவும் கொன்னு. டேய் இப்ப தோசை சாப்பிடுறா, இல்லனா தோலை உரிச்சு மேல தொங்க விட்டுருவேன். Thank you.
அந்த இடத்துக்கு போனேன்னா பஸ் ஸ்டாப் இருக்கு, அங்கே போய் நின்னேன்னா பசு வரும், ஏறிப்போ. ஐயா கையில காசு எதுவும் இல்லையா? நான் வேற ஊருக்கு போறேன்ப்பா. போற வழியில நீ இறக்கி விட்டுருங்கய்யா. அப்படியே நான் கேட்டு போய்க்கிறேயா? சரி ஏறிக்க, நான் போற வழியில இறக்கி விட்டுறேன். சரியா? பாத்துப்பா, பாத்து பாத்து ஏறுப்பா. என் பாட்டியை பார்க்கணுங்கிற ஆசையில் நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். அந்த அவசரத்தில் அவங்க கொடுத்த 100 ரூபாயை கூட எடுக்க மறந்துட்டாங்க. பா, நீ கேட்ட ஊருக்கு இப்படியே தான் போகணும். போ, யார்ட்டையாவது கேட்டு போ. நான் இப்படியே என் ஊருக்கு போகிறேன், பார்த்து போ. ரொம்ப நன்றி ஐயா. கவனம் கவனம். தே 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 போ. தாத்தா. என்னப்பா? பாண்டியத்தத்துக்கு எப்படி போகணும்? இப்படியே போப்பா. சாப்பிட ஏதாச்சும் கிடைக்குமா தாத்தா? நானும் அதுதான் போறேன், வா. தாத்தா நான் எப்படியே போறது? இப்படியே போப்பா. சரி நான் வரேன் தாத்தா. தம்பி, பாண்டிபத்திரமா? இதை பார், நீ கேட்ட பாண்டிபத்திரத்துக்கு இந்த பக்கமாக தான் போகணும். எனக்கு வேற ஊர், நான் இப்படியே போகிறேன். பார்த்து ஜாக்கிரதையா போ. சரிண்ணா. ஆ, பார்த்து போ. என்ன பாட்டியை பாத்தீங்களா? வீட்டுக்கு போனேன், வீடு பூட்டி இருந்ததுப்பா. பாட்டியை பாக்கலையாப்பா? போனீங்களாக்கா? வீட்டுல எல்லாம் பார்த்தனே, வீடு பூட்டி கிடக்கு.
ஏ உன்னை பாக்குறதுக்கு எது டவுனுக்கு போயிருச்சோ என்னமோ? எதுக்கு பாட்டிய தேடுறான்? என்ன பண்ற? இத பூட்டி போட்டுட்டு எங்க போன? பேசிட்டு இருந்த அதான் பாடி துண்டு காய்ச்சல. அப்ப வீட்டுல தானே பாட்டி இருப்பா, வெளியில போகல. சித்த நேரம் அங்க பேசிட்டு இருந்தப்பா. எங்கேயுமே பாட்டிய காணா விறகட்ட போயிருக்குமோ? கண்ணு புடலையிலயா இருக்கு? ரோட்டை பார்த்து வர மாட்ட? டேய் என்னடா முறைக்கிற? மூஞ்சி முகரை பாரு. ஏண்டா பேசிட்டு இருக்கலயே அடிக்கிற? என்னடா தம்பி, நாலடி நீல பைக்ல வந்தா நீ என்ன பெரிய நாட்டாமன்னு நினைப்பா? பொய்யால கொன்றுவோம் கொன்றுவோம்னயா? கிளம்பு கிளம்பு. பாட்டியோட துணு மாதிரி இருக்கே, இந்த பாட்டியோட தானே? பாட்டி ஒருவேளை நினைச்சிருக்கலாம், இனிமே நீ அழும்போது உன் கண்ணீரை துடைக்க என் கை வராதே. அதனால தான் நான் என்னவோ, நான் கூட இல்லாத போது அவங்க சேர்த்துட்டாங்க. அதுதான்
என் கண்கள்ல இருந்து வந்த கடைசி கண்ணீர். சந்தோஷம் ஐயா, இப்போ உனக்கு சந்தோஷமா? என் பாட்டி உயிர் பிரியும் போது கடைசி நிமிஷத்துல என்னை பத்தி நினைச்சு பார்த்தாங்களா எனக்கு தெரியாது. ஆனா என்கிட்ட அவங்க நினைவுகள் தவிர வேற எதுவுமே இல்லை. இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என் பிறப்போட காரணம் என்னன்னு. என் பாட்டிய போல தனிமையில வாழ அத்தனை பாட்டிக்கும் நான் பேரனா இருப்பேன். என் பாட்டியோட நினைவா என் சுய சம்பாத்தியத்துல ஒரு இல்லம் கட்டுவேன். பெத்த பிள்ளைங்க இருந்தும் என் பாட்டிய போல யாரும் அனாதையா இருக்க கூடாது. நான் யாரு, என்ன காரணத்துக்காக பிறந்தேன், இதுதான் என்னோட பிறப்போட நோக்கங்கிறத என்னோட பாட்டியோட இறப்புல தெரிஞ்சுக்கிட்டேன்.